மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள். திருச்சி விழாவில் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன் வளர்மதி வழங்கினர். வனக்காவலரை கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. விருத்தாச்சலம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. பரமத்தி வேலு சக்தி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. வாகன ஓட்டிகள் அளிக்கும் உணவுக்காக செஞ்சி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் குரங்குகள் கூட்டம். விபத்துகளில் சிக்கி உயிரிழப்பதால் வனத்துறை கண்காணிக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். கோத்தகிரி அருகே தடகள போட்டிகளில் கலக்கும் 62 வயது முதியவர். வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க அரசு உதவிக்கரம் நீட்ட கோரிக்கை. திருச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் 3000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் அரசின் பல்வேறு திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன் வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டு 3911 பயனாளிகளுக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இவ்விழாவில் எம்எல்ஏ பரமேஸ்வரி உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நெல்லையில் 28 கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி தொடக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள 63 கிராமங்களில் கடுமையான குடிநீர் பிரச்சினை நிலவி வந்தது. இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு 28 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டத்தை அறிவித்தது. இதற்கான தொடக்க விழா நெல்லை ரெட்டியார்பட்டியில் நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி திட்டப் பணிகளை தொடக்கி வைத்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகள் நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இவ்வளவு நாள் தண்ணி இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். குடி தண்ணீர் வந்து எங்களுக்கு உப்பு தண்ணி தான் வந்துட்டு இருந்தது, நல்ல தண்ணி கிடையாது. நாங்க நல்ல தண்ணி எடுக்கணும்னா எங்க மாநகராட்சி உள்ள இடங்கள்ல தான் போய் வண்டியில அந்த மாதிரி தான் போய் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி வேணா நாங்க பைசா கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் அவ்வளவு நாள். இப்ப வந்து எங்களுக்கு இன்னைக்கு 30 கோடி ரூபாய் செலவுல எங்களுக்கு குடி தண்ணீர் கொண்டு வரணும்னு ஒரு டேங்க் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். கரூர் மாவட்டத்தில் உள்ள புலியூர், மாயனூர், கிருஷ்ணாபுரம், கோபக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தார் சாலை, புதிய கட்டிடங்கள் ஆகியவை புதிதாக அமைக்கப்பட உள்ளன. 11 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த பணிகளை தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து மாயனூர் கதவணையில் உள்ள வாய்க்கால்களில் 6 கோடியே 66 லட்சம் ரூபாய் செலவில் இருவழி பாலம் கட்டுவதற்கான பணிகளையும் அமைச்சர் தொடக்கி வைத்தார். நாகையில் 3000 பெண்களுக்கு 19 கோடி ரூபாய் மதிப்பில் திருமண நிதியுதவி வழங்கப்பட்டது. நாகையில் சமூக நலத்துறை சார்பில் 7 எளிய பெண்களுக்கு திருமண நிதியுதவி வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஓஎஸ் மணியன் கலந்து கொண்டு 3000 பெண்களுக்கு 19,47,94,000 ரூபாய் மதிப்பில் திருமண நிதியுதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கினார். இதில் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். உடுமலை அருகே அரசு பள்ளி மாணவிகள் 371 பேருக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு 371 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார்.
சீர்காழியில் 58 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை எம்எல்ஏ பாரதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். நாகை மாவட்டம் சீர்காழி ஒன்றியத்துக்குட்பட்ட புதுத்துறை ஊராட்சியில் சுமார் 58 லட்சம் ரூபாய் செலவில் ஊராட்சி மன்ற அலுவலகம், உடற்பயிற்சி கூடத்துடன் கூடிய அம்மா பூங்கா, நியாய விலைக்கடை உள்ளிட்ட கட்டிடங்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கான சிறப்பு விழாவில் எம்எல்ஏ பாரதி கலந்து கொண்டு அனைத்து கட்டிடங்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 203 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ ராஜகிருஷ்ணன் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பெருமுகை ஊராட்சியில் வருவாய்த்துறை சார்பில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அந்தியூர் எம்எல்ஏ ராஜகிருஷ்ணன் கலந்து கொண்டு 203 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் தாசில்தார் வெங்கடேஸ்வரன், அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தமிழக துணை முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து அம்மாவின் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதுடன் அம்மாவின் கனவுகளை நிறைவேற்றும் விதமாக மக்களுக்கு அடிப்படை வசதிகளை தேவையானவற்றை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு அடிப்படை வசதியை மேம்படுத்த அம்மாவின் அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாங்கள் ஒவ்வொரு ஊராட்சியாக கிராம மக்களை நேரில் சந்தித்தோம். உடன் அமைச்சர் பெருமக்களும் வருகின்றிருந்தார்கள். அந்தந்த ஊராட்சியை செல்லும்போது அந்தந்த பகுதியினுடைய மக்கள் பட்டா, முதியோர் உதவித்தொகை, சாலை வசதி, குடிநீர் டேங்க் வசதி போன்ற பல்வேறு வசதிகளை கேட்டு அவர்கள் கோரிக்கை மனுவை கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து சென்றிருந்தோம். விரைவில் அதை நடைமுறைப்படுத்தி உங்களை தேடி உங்களுக்கே நேரில் வந்து வழங்குவோம் என்று உறுதியை கொடுத்திருந்தோம். உளுந்தூர்பேட்டை அருகே 50 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ள திட்டப் பணிகளுக்கு எம்எல்ஏ குமரகுரு அடிக்கல் நாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வேலூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 50 லட்சம் ரூபாய் செலவில் சிறு பாலம், அங்கன்வாடி மையம், பயணியர் நிலர்குடை ஆகியவை புதிதாக அமைக்கப்பட உள்ளன. இந்த பணிகளை எம்எல்ஏ குமரகுரு அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்தார். தொடர்ந்து அயன் வேலூரில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12 வகுப்பும் படிக்கும் 105 மாணவ மாணவியருக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை எம்எல்ஏ குமரகுரு வழங்கினார். வனக்காவலரை கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து விருத்தாச்சலம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலைச் சேர்ந்த வனக்காவலர் விஸ்வநாதன், இவரை காட்டுமன்னார் கோவில் விஸ்வநாதன் நகரைச் சேர்ந்த பாவாடை என்பவர் கடந்த 2017 பீர் பாட்டிலை உடைத்து கொலை செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து பாவாடை கைது செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கு விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையுடன் கூடிய 1000 ரூபாய் அபராதம் விதித்து விருத்தாச்சலம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்தது. இதைத் தொடர்ந்து குற்றவாளி பாவாடை கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வடக்கு கோபுர தூணில் விரிசல் கண்டறியப்பட்டுள்ளது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இங்கு வடக்கு கோபுரம் என கூறப்படும் அம்மணி அம்மன் கோபுரம் கிபி 14 கிருஷ்ண தேவராயரால் தொடங்கப்பட்டு அம்மணி அம்மன் என்பவரால் கட்டி முடிக்கப்பட்டது. 171 அடி உயரத்தில் கற்சிற்பங்களும் கலைநயம் காட்டும் இந்த கோபுரத்தின் வழியாக முக்கிய பிரமுகர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் இந்த கோபுரத்தின் வாயிலில் உள்ள 32 அடி உயர கல் தூணில் விரிசல் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 2002 குடமுழுக்கு சீரமைப்பு பணிகள் போது விரிசல் கண்டறியப்பட்டதாகவும் இதுகுறித்து அறநிலையத்துறைக்கு தெரிவிக்க உள்ளதாகவும் கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் தெரிவித்தார். பட்டாசு தயாரிப்புக்கான கட்டுப்பாடுகளை விளக்க வேண்டும் என கோரி வெள்ளி முதல் காலவரையற்ற நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக பட்டாசு தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். பசுமை பட்டாசுகளை மட்டுமே தயாரிக்க வேண்டும், சரவெடிகளை தயாரிக்கக்கூடாது என்பது போன்று பல்வேறு கட்டுப்பாடுகளை உச்சநீதித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டாசு தொழிற்சாலைகள் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளன. இதனால் 500,000 தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தொழில் மற்றும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பட்டாசு தயாரிப்புக்கான கட்டுப்பாடுகளை விளக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வெள்ளிக்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை வந்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் சுப்ரீம் கோர்ட்ல தவறாக தாக்கல் செய்த அபிடவிட்டை வாபஸ் வாங்கணும். 2வது கோரிக்கையாக தமிழக அரசு சுற்றுச்சூழல் விதியிலிருந்து விலக்கு, பட்டாசு ஏற்கனவே இருக்குது, இதுக்கு வந்து பட்டாசுக்கு வந்து விதிவிலக்கு இருக்குது, ஆனா
அது வந்து தமிழ்நாடு அரசு வந்து சட்ட சிவில் தீர்மானமா நிறைவேற்றினா தான் அதற்கு வந்து சாதகமான அமைப்பு இருக்கும். இதற்கு மேலே அவங்களால வந்து தாங்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. அதனால இது ஒரு தொடர் போராட்டமாக வர வெள்ளிக்கிழமையில இருந்து இந்த பட்டாசு தொழில் சார்ந்த அனைவரும் சிவகாசி உள்ள பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து தொடர் போராட்டம் நடத்துவதற்கு பரமத்தி வேலூர் சக்தி விநாயகர் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் சக்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர், மேள வாத்தியங்கள் ஒலிக்க கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பரமத்தி வேலூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானின் அருளை பெற்றனர். நாகூர் தர்காவின் 462வது கந்தூரி பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நாகை மாவட்டம் நாகூரில் உலக புகழ்பெற்ற தர்காவில் 462வது கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக கண்ணாடி ரதம், டீஸ்டா கப்பல், செட்டி பல்லக்கு, பீங்கான் ரதம், முத்து பல்லக்கு ஆகிய 5 ரதங்களில் கொடிகள் ஏற்றப்பட்டு மீரா பள்ளிவாசலிலிருந்து கொடி ஊர்வலம் தொடங்கியது. தாரை தப்பட்டையுடன் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற ஊர்வலத்தில் பொதுமக்கள் மலர்களை தூவி வழிபாடு செய்தனர். ஊர்வலம் தர்காவை வந்தடைந்தவுடன் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பின்னர் வண்ண விளக்கு அலங்காரம் மற்றும் வான வேடிக்கையுடன் கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மக்களுடைய பிரார்த்தனைகளையும் நாகூர் ஆண்டவர் என்றென்றும் அவர்களுக்கு ஆதரவாக எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றக்கூடிய இந்த கொடியானது நாகப்பட்டினத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து வந்து நாகூர் தர்காவை வந்து அடைகிறது. இப்போது நாகூரில் முக்கிய வீதிகளில் வளம் வந்து நாகூரில் தர்கா உள்புறத்தில் இந்த தர்கா கலிஃபா என்ற முறையில் நான் துவா ஓதி கொடிகளை ஏற்றப்படுகிறது. ஓசூர் அருகே காட்டுப் பன்றிக்கு வைக்கப்பட்ட வெடிபொருளை கடித்த காளை மாடு படுகாயமடைந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பாளையக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி துரை, இவர் தனக்கு சொந்தமான மாடுகளை பேவநத்தம் வனப்பகுதிக்கு மேய்ச்சலுக்காக அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அங்கு காட்டுப் பன்றிக்காக வைக்கப்பட்டிருந்த வெடிபொருளை துரையின் காளை மாடு ஒன்று கடித்து தின்ன முயன்றபோது வெடிபொருள் வெடித்து மாட்டின் வாய்ப்பகுதி முழுவதும் சிதறியது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேளாங்கண்ணியில் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் சேகரிப்பு வடிகாலில் விடுதி கழிவுகள் கலப்பதால் அங்கு சுகாதாரமற்ற சூழல் நிலவுகின்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை புராதனம நகரமாக அறிவித்து மத்திய அரசு பல்வேறு அடிப்படை வசதிகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு செல்லும் சாலையில் புராதன நகர திட்டத்தின் கீழ் மழைநீர் சேகரிப்பு வடிகால் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த வடிகாலில் அருகாமையில் உள்ள வீடுகளின் கழிவுகள் கலந்து வருகின்றது. இதனால் அப்பகுதியில் சுகாதாரமற்ற சூழல் நிலவுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கோவிலூர் கிளை நூலகத்தில் சிசிடிவி கேமரா சேவை தொடங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கிளை நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இந்த நூலகத்தின் தொடர் வாசகரான ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கல்யாண்குமார் என்பவர் தனது செலவில் 40,000 ரூபாய் மதிப்புள்ள 8 சிசிடிவி கேமராக்களை நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். தற்போது இந்த கேமராக்களின் செயல்பாட்டினை மாவட்ட நூலக அலுவலர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கிளை நூலகத்தில் சிசிடிவி கேமரா சேவை தொடக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. விருத்தாச்சலம் எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற தமிழ்நாடு சலவை தொழிலாளர்கள் சங்க கொடியேற்ற விழாவில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் எம்ஜிஆர் நகரில் தமிழ்நாடு சலவை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. முன்னதாக கடலூர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதைத் தொடர்ந்து சங்கத்தின் கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
கோபி செட்டிப்பாளையத்தில் 10,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை சுகாதாரத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்வதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வட்டார மருத்துவ அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பல்வேறு கடைகளில் இருந்த 10,000 ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் கடைகளின் உரிமையாளர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் வனப்பகுதியில் 2 புலிகளுக்கிடையே நடைபெற்ற சண்டையில் ஆண் புலி உயிரிழந்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் வனத்துறையினர் தெங்குரமரகடா பகுதியில் ரோந்து பணிக்கு சென்றனர். அப்போது ஆண் புலி ஒன்று இறந்து கிடப்பதைக் கண்ட அவர்கள் கால்நடை மருத்துவரை வரவழைத்து புலிக்கு பிரேத பரிசோதனை செய்தனர். அதன் பின்னர் 2 புலிகளுக்கிடையே நடைபெற்ற சண்டையில் ஆண் புலி உயிரிழந்துள்ளதாக வனத்துறையினர் கூறினர். பின்னர் புலியின் உடல் தீ வைத்து எரிக்கப்பட்டது. ஊத்தங்கரை அருகே நரிக்குறவர் இன பெண்களின் கைவண்ணத்தில் தயாராகும் மணி மாலைகளுக்கு மக்கள் மத்தியில் அதிக மவுசு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள வெள்ளிமலை கிராமத்தில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் தயாரிப்பதை பிரதான தொழிலாக செய்து வருகின்றன. இவற்றில் சாமி மாலைகளும் அடங்கும். இங்கு செய்யப்படும் மணி மாலைகளுக்கு சென்னையில் அமோக வரவேற்பு உள்ளதாக நரிக்குறவர் இன மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். எங்களுடைய கைத்தொழில் வந்து மணி பின்னுதல். நாங்கள் பின்னுற மணி வந்து ஐயப்ப மாலைக்கும் மாலைப்புற எல்லா சாமி மாலைகளுக்கும் நாங்கள் தான் கொடுத்துறோம். நாங்கள் இங்கே பின்னுற மணியானது சென்னையில் எடுத்துகிட்டு போய் விற்பனை செய்கிறோம். இங்கே செய்கிற மணியானது நாங்கள் எங்களுடைய கைகளால் மிஷின்லாம் எதுவும் பயன்படுத்தாமல் அழகாக நாங்களே செஞ்சு எடுத்துகிட்டு போய் விற்பனை செய்கிறோம். எங்கள் ஊர் வெள்ளிமலையில் செய்கிற மணி மாலையானது சென்னையில் நல்லா வரவேற்கப்படுது. கரூர் அருகே 5 சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற வழக்கில் முத்துசாமி என்பவருக்கு 7 கடுங்காவல் தண்டனை விதித்து மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கரூர் மாவட்டம் மாயனூரை அடுத்த மேல மாயனூரில் வசிப்பவர் முத்துசாமி. 46 வயதான இவர் தனியார் துணி நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த ஆண்டு இதே பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 5 சிறுமியை ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்கார முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சிறுமியை மீட்டனர். மாயனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் குற்றவாளி முத்துசாமி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இந்த தொடர்பான வழக்கு மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சசிகலா குற்றவாளிக்கு 7 கடுங்காவல் தண்டனையும் 2,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 25,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டார். வாகன ஓட்டிகள் அளிக்கும் உணவுப் பொருளுக்காக செஞ்சி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் தஞ்சமடைந்துள்ள குரங்குகள் விபத்துகள் சிக்கி உயிரிழந்து வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையோர வனத்தில் குரங்குகள் கூட்டம் கூட்டமாக வசித்து வருகின்றன. இவ்வழியாக வரும் வாகன ஓட்டிகள் அங்குள்ள குரங்குகளுக்கு உணவுப் பொருட்கள் தருவதால் அவை காட்டிற்குள் செல்லாமல் சாலையின் ஓரமுள்ள தடுப்பு சுவரிலே அமர்ந்துள்ளன. இதனால் ஏராளமான குரங்குகள் வாகனங்களில் சிக்கி உயிரிழந்து வருவது தொடர்கதையாகியுள்ளது. உரிய கண்காணிப்பு இல்லாத காரணத்தினால் வாகன ஓட்டிகள் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. இனி தவிர்க்கும் விதமாக குரங்குகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குபவர்களை தடுக்க வனத்துறையினர் தொடர் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செஞ்சிலிருந்து திருவண்ணாமலை போகிற சாலையில் ஒரு 4 பகுதியில் இந்த முட்காடு இருக்குது. இதில் வந்து குரங்குகள், மான், முயல் இது போன்ற பல உயிரினங்கள் உள்ளது. இங்கே உணவு அளிக்கின்ற பேரில் டூரிஸ்ட்டு மற்ற போற வரவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தின்பண்டம் எதனா போடும்போது பின்னாடி இருக்கிற வர வண்டி வந்து அந்த குரங்கு அந்த உயிரினத்தை ஏற்றிடுது. அதனால் பாதிப்பு அதிகமாகுது. ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 குரங்காவது இங்கே உயிரிழப்பு ஏற்படுது. இது உரிய அதிகாரி தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி திண்டுக்கல்லில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். திண்டுக்கல்லில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்திவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் திரளான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயலில் சாலை பாதுகாப்பு குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் தலைக்கவசம் அணிந்தபடி ஊர்வலமாக சென்றனர். சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி 2500 மாணவ மாணவியர் பங்கேற்ற பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது இசை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு 17 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி தஞ்சை விவசாயிகள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கடந்த 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை வெளியிட்டது. இதில் சிறு குறு விவசாயிகளுக்கு ஓராண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தது. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டுமென்று கோரிக்கை வைத்த நிலையில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் அறிவித்ததை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தஞ்சை மாவட்ட விவசாயிகள் 17 ரூபாய்க்கு மணி ஆர்டரை அனுப்பி வைத்து நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். 2014 வறட்சியிலையும் புயலையும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த நிலையில எங்க விவசாய கடனை அனைத்தையும் தள்ளுபடி செய்ய சொன்னோம்னா 5 வருஷமா போராடிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில சிறு குறு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்குறாங்க. ஒரு விவசாயிகளுக்கு 17 ரூபாய் தான் வருது, டீ குடிக்க கூட பத்தாது. இந்திய விவசாயிகளையும் தமிழக விவசாயிகளையும் ரொம்ப கொச்சப்படுத்துறதா நினைக்கிறாங்க. இதை கண்டிச்சு நாங்க இன்னைக்கு மோடி அவர்களுக்கு 17 ரூபாய் மணி ஆர்டர் பண்றோம். மதுரை அருகே நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் யமதர்மராஜா வேடமிட்டு நூதன முறையில் போலீசார் பிரச்சாரம் செய்தனர். மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் பகுதியில் சாலை பாதுகாப்பு வார நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டது. இதனை காவல் ஆணையர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வாகன ஓட்டிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனிடையே யமதர்மராஜா வேடமிட்டு நூதன முறையில் போலீசார் பிரச்சாரம் செய்தனர். சாலை விதிகளை மீறுபவர்கள் மீது யமதர்மராஜா பாசக்கயிறு வீசுவது போன்று தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டது. இதனை அங்கு கூடியிருந்த வாகன ஓட்டிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் புரட்டி குறிப்பேன். செஞ்சியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தல் ஈடுபட்ட லாரியை மணல் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வடவானூர் பகுதியில் சட்டவிரோதமாக சில மணல் கடத்தல் ஈடுபடுவதாக மணல் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய புகார் வந்தது. இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்த போலீசார் சட்டவிரோதமாக மணல் கடத்தல் ஈடுபட்ட திருவண்ணாமலை மாவட்டம் ராமலிங்க மெய்யத்தையார் பணப்பகுதியைச் சேர்ந்த முரளிதரன் என்பவரை கைது செய்து லாரியையும் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற மாவட்டம் பிரிப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் மாவட்டம் பிரிப்பது தொடர்பான பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் கலந்து கொண்டு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இதில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியம், மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், பயிற்சி ஆட்சியர் சரவணன் உள்ளிட்ட முக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கள்ளக்குறிச்சியிலேயே அமைக்க வேண்டுமென அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வைத்தனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாக்காளர் சரிபார்ப்பு காகித சோதனை விளக்கம் குறித்த பயிற்சி வகுப்பில் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு இயந்திரத்தில் வாக்காளர் சரிபார்ப்பு காகித சோதனை விளக்கம் குறித்த பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் பங்கேற்று பயிற்சி கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இதில் ஏராளமான தேர்தல் அலுவலர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் மாணவ மாணவியர் பல்வேறு திறன்களை வெளிப்படுத்தி அசத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் உணவு திருவிழா, வேளாண் கண்காட்சி, மரந்தடு விழா, கலை மற்றும் விளையாட்டு விழா ஆகிய ஐம்பெரும் விழாக்கள் நடைபெற்றன. இதில் இயற்கை உணவின் அவசியத்தை வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு உணவு வகைகள் மற்றும் இயற்கை காய்கறிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் கலை மற்றும் விளையாட்டுகளிலும் பள்ளி மாணவ மாணவியர் உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர்.
தாரமங்கலம் அருகே ஓங்காளியம்மன் கோவில் நடைபெற்ற இறுதிவிடும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அடுத்த பள்ளிக்கொண்டான்பாறை கிராமத்தில் ஓங்காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தைப்பொங்கலை முன்னிட்டு பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதையடுத்து இறுதிவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு காளைகளை பிடிக்க முயன்றன. பின்னர் காளைகளுக்கு சிறப்பு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். கோத்தகிரி அருகே தடகள போட்டிகளில் கலக்கும் 62 வயது முதியவர் வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க அரசு நிதியுதவி வழங்கி உதவ வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே காமராஜ் பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டுரங்கன். 62 வயதான முதியவரான இவர் தடகள போட்டிகளில் பல்வேறு சாதனை புரிந்து 100க்கும் மேற்பட்ட பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை குவித்துள்ளார். இந்நிலையில் வெளிநாடுகளில் நடைபெறும் தடகள போட்டிகளில் பங்கேற்கவும் முதியவர் பாண்டுரங்கனுக்கு அழைப்புகள் வந்துள்ளன. ஆனால் வறுமை காரணமாக அந்த போட்டிகளில் பங்கேற்க இயலவில்லை என கூறும் அவர் அரசு நிதியுதவி வழங்கி உதவ வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். எல்லா பக்கம் ஓடி எல்லாம் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் சார். அதுக்கு பின்னால் 2000 வருஷம் முடிச்சோன்னா வெட்டர்ன் அத்தாரிட்டி அசோசியேஷன் வந்தது சார். அதுக்கு பின்னால் நேஷனலில் வரைக்கும் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்துடும் சார். 2006 2003 2006 வரைக்கும் வந்துருங்க சார். அதுக்கு பின்னால் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மரம் மேலே வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டலில் போட்டு சத்து பொழைச்சிட்டு அதுக்கு பின்னால் சார் 2006 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேஷனல் வரைக்கும் ப்ராடியூஸ் பண்ணிகிட்டே இருந்து நேஷனல் வரைக்கும் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்தேன் சார்.